வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோராவோட லேட்டஸ்ட் அப்டேட்டான ஃபிலிமோரா எக்ஸ் அதாவது ஃபிலிமோரா 10 அப்படிங்கிறதுல என்னென்ன புது புது அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அப்டேட்டை ஏற்கனவே இருந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் பேசிக்காக பண்ணுறவங்களா இருக்கட்டும், யூடியூபராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக மித்த ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். நான் ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எடிட்டிங்னு பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. அதுவும் இப்போ கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்களா இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த அப்டேட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நார்மலாகவே ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதில் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சில சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஃபிலிமோராவை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி இருந்த யூசர் இன்டர்ஃபேஸை ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நிறையா சேஞ்சஸ் தெரியும். அதாவது நீங்கள் ஃபிலிமோரா 7, 8லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய 10க்கு பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். எக்கச்சக்கமான மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் 9 யூஸ் பண்ணிவிட்டு 10 வரீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒன்றும் பெரிய அளவில் அந்த அளவுக்கு மாற்றங்கள் தெரியல. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த ஒரு வீடியோ எடிட்டர் அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருந்தாலும் கூட பட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் மேட்ச். ஸோ இந்த கலர் மேட்ச்ங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ எடிட்டரில் இருந்த விஷயம் தான். அதை பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஃபிலிமோரா எக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கலர் மேட்ச்ங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்கள் இப்போ எடுத்துக்காட்டு சியாக இருக்கலாம், இல்லை ஸ்கையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு சம்டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் தெரியும், இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா அது வேறு கலரில் தெரியும். ஸோ இந்த கலரை பார்த்தீங்கன்னா அந்த கலரோட ஈஸியாக மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ இது இதுக்குன்னு மட்டும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கானு நான் சொன்னேன், இதை நிறையா விஷயத்தில் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே ஸ்கை வீடியோ தான். ஒன்றில் பார்த்தீங்கன்னா மேகம் இருக்கிற மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஷேடோவில் இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடோவில் இருக்குது. இப்போ ரெட் ஷேடோவை ப்ளூ ஷேடோ மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி கலர் மேட்ச் அப்படிங்கிற டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், மேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அந்த மேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் உள்ள அந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு வீடியோ, அதாவது நீங்கள் செகண்ட் அதை மெர்ச் பண்ணக்கூடிய இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் இந்த ப்ளூ ஸ்கை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த ரெட் ஸ்கை கூட மேட்ச் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் அப்போ கலர் மேட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு இந்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கைக்கு மட்டும் கிடையாது, நார்மலாக இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கூட இந்த கலர் மேட்சிங்கை பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிளைன் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ நான் செஞ்சு காமிச்சதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் இது நீங்கள் பிளைனாக இருக்கிற ஏரியாலாம் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாகவே உங்களுக்கு அவுட் புட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் மேட்ச் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற ஃபிலிமோரால பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நீங்களாகவே ஓனாகவே கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டெலிட் பண்ணிடுறோம். டெலிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அண்டு ஆகி வந்துடும், அதாவது திருப்பி வந்துடும். இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கீஸ்லாம் வேணாம், நீங்கள் வேறு கீ பார்த்தீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸில் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷார்ட்கட் கீயை உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படிங்கிற இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படிங்கிறத கொடுக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ டெலிட் பண்ணி இல்லை ஒரு பாட்டை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது ரிட்டர்ன் வந்துடும். இந்த மாதிரி கீபோர்டில் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை நீங்களாவே ஓனாவே கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் கொடுத்த ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம்.
ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோரா எக்ஸில் புதுசாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். இது ஏற்கனவே ஒரு வீடியோ எடிட்டில் இருந்த விஷயம், பட் நிறைய வீடியோ எடிட்டிங்கில் இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா இல்லாமல் இருந்துச்சு, அதை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு அப்டேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணணும், அதாவது அதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த வீடியோவில் டபுள் டாப் பண்ணிவிட்டு அதில் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. அந்த ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து அது மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க தான் செட் பண்ண போறீங்க. அந்த அனிமேஷன்ல கஸ்டமைசேஷன்ல பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது முடியக்கூடிய இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது எந்த அளவுக்கு ஸ்கேல் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க தான் அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். எந்த இடத்த பாத்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா அதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க எடிட் பண்ற ஸ்டைல்ல தான் இருக்கு. ஸோ ஓவராலா அதை பண்ணிட்டு அகைன் இப்போ ஜூம் அவுட் ஆகணும்னா சேம் அதே மாதிரி தான், அதே இடத்துல திருப்பி ஆட் அப்படிங்கிறத நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அகைன் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் அது ஃபுல் வியூவுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஆட் கொடுத்துட்டு உங்களோட அந்த ரேஷியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அதை ஸ்கேல் பண்ணி நீங்கள் திருப்பி உங்களோட பொசிஷன் கொண்டு வரணுமோ கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவான ஒரு அவுட் கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறது மூலியமாக இப்போ ஒரு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்க ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும், இல்லை ஒரு இடத்துல நீங்கள் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான கீ ஃப்ரேம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது உண்மையிலே சூப்பராக ஒர்க் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோரா எக்ஸில் கொடுத்துருக்கிற ஒரு ஆஃப் த சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங். ஸோ இந்த ஃபிலிமோரா எக்ஸ்லேயே கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்டேட்னு சொல்லலாம். அந்த மோஷன் ட்ராக்கிங்கிறத சூப்பரான விஷயம். நிறையா வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹண்ட்ரடில் உள்ளதில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிமோராலையும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்புக்கு ஏதோ ஒரு வீடியோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் அல்லது ஏதாவது ஒரு பொருள் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் காமிக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் ட்ராக்கிங்கை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண நினச்சிங்கன்னா அதை டபுள் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அனிமேஷன் வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். டிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கும். அந்த பாக்ஸை எந்த இதில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் கரெக்டாக பிளேஸ் பண்ணணும், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோலையோ இல்லை ஒரு இதுலையோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டாலே போதும், அது ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கும் மோஷன் ட்ராக்கிங்கில். ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோவை பொறுத்தளவு அதில் எது மூவ் ஆகுதோ அதை நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு இமேஜஸ் அல்லது ஏதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுற ஒரு ஆர்வமாக இருக்கோ இல்லை ஒரு சர்க்கிளோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மோஷன் ட்ராக்கிங்கை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எது மோஸ்ட்லி யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணிவிட்டு இது இதுக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் எது வேணாலும் நீங்கள் இதில் நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களால் மோஷன் ட்ராக்கிங்கை சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமோரா எக்ஸில் கொடுத்துக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டோட இப்போ கொடுத்துருக்க லேட்டஸ்ட் அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களால் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ், ஒரு ட்ரீ நிறையா ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் மூலமா ஏதாவது ஒரு அனிமலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணுற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டைகரை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் இதில் மூவ் ஆன் பண்ணுற மாதிரியான ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் இது. ஸோ இந்த எஃபெக்ட் மூலமா இதை நம்ம இதில் ஆட் பண்ணி எப்படி பர்ஃபெக்டான அவுட்புட் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வீடியோவையும் அந்த இமேஜையும் ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு ஏற்ற சைஸில் பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்தோன்னே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும், பட் பர்ஃபெக்டாக மறையாது. அதை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா ரொம்ப அக்யூரேட்டாக கூட நீங்கள் அதை ஓவராலாக மறைக்க முடியும். அதுக்காண்டி தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட். ஓவராலாக அதை மறைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த டைகர் மூவ் ஆன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இமேஜ் மட்டும் கிடையாது உங்களோட வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா இதை சேமாக செட் பண்ணி சூப்பராக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த
இந்த மாதிரியான கிரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நான் பார்த்த கிரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் நிறையா வீடியோ எடிட்டிங்கில் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாகவும் சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் அதை பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபார்மெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஓவராலாக எனக்கு தெரிஞ்சதில் எல்லா ஃபார்மெட்டுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதோட ஃப்ரேம் எஃபெக்ட் வீடியோ குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறனால உங்களால் பண்ண முடியும். இல்லை நீங்கள் தனியாக ஒரு வீடியோவாக சேவ் பண்ணி வச்சுக்கனாலும் வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் அதோட வீடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபிலிமோரா எக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட்ஸ் இதுதான், அதை தான் நான் உங்கள்கிட்ட கவர் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.